அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜெரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை தெரிக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சீசனில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பாஞ்சாலி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரர்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சொல்லத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே சொல்ல தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறகு அப்புறம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆக ஒரு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட்டு விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கர்ஷ பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலத்தையும் அறிய அதுங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவு குழப்பவும் பாஞ்சாலி என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க, மூணாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க, நாலாவது பாயிண்ட்டு நல்லா படிப்பீங்க, அஞ்சாவது பாயிண்ட்டு மேக்கப் ஃப்ரீயராக இருப்பீங்க, ஆறாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படியே இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது, ஏழாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க, எட்டாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு, ஒன்பதாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பிராப்ளத்தால் அவதிப்படுவீங்க, பத்தாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க, பதினோராவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க, பன்னெண்டாவது பாயிண்ட் ஞாபகம் மருதி சோம்பல்தனம் அசல்ட்டுத்தனம் உங்கள்கிட்ட உண்டுங்க, பதிமூணாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில்தான் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், பதினாலாவது பாயிண்ட் நடக்க போகிறதுல முன்னுக்கூட்டியே வகிக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ட்யூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க, பதினஞ்சாவது பாயிண்ட் புராணம் இதிகாசங்கள் எல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், பதினாறாவது பாயிண்ட் அப்பாவால் ஒரு அவமானத்தையோ அப்பாவால் ஒரு பழிச்சொல்லையோ சந்திப்பீங்க, பதினேழாவது பாயிண்ட் அப்பாவால் பிரயோஜனம் இருக்காது, அப்பாவால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்காது, பதினெட்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு, பத்தொன்பதாவது பாயிண்ட் கால் வலி கால் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டுங்க, இருபது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகங்க, இருபத்தி ஓராவது பாயிண்ட் உங்களுக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட மாட்டீங்க, இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தான முடியவங்க இருப்பாங்க, இருபத்தி மூணாவது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும், இருபத்தி நாலாவது பாயிண்ட் நகை அடமானம் வச்சிருப்பீங்க, இருபத்தஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு, இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க, இருபத்தி ஏழாவது பாயிண்ட் உங்கள் மேலே விமர்சனங்கள் நிறைய வருங்க, இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க, இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து பிரசவம் வந்து சிசேரியன் டெலிவரியாக இருக்கும், முப்பதாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கேல்குலேட்டிவ் மைண்ட் கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க, முப்பத்தெண்டாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு, முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு பிறர் மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க, முப்பத்தி நாலாவது பாயிண்ட் இடம் வீடு அமைவதில் பிரச்சனைகள் சந்திப்பீங்க, முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு, முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஆன்மீக கோவில்கள் புனித யாத்திரை பயணம் அடிக்கடி செல்வீங்க, முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார், முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும், முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும், நாற்பதாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமணத்தில் திருப்தி இருக்காது, நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் மேரேஜ் வந்து கோவிலில் தாங்க நடந்திருக்கும், கோவில் தான் நீங்கள் மேரேஜ் நடத்தணும், நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்களில் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனைகள் இருக்கும், நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு, நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும், நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க, நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் நிர்வாகத்தரம் உங்கள்கிட்ட நல்லாயிருக்கும், நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க, நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உங்களுக்கு உண்டு, நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க, உங்கள் பேரே சொல்லுது, இந்த சைவனைக்குண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி கால் அடிபடுறது, கால் வலி, கால் வளர்ச்சிகள் இருக்கும், நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், சரியாக தூக்கம் வராதுங்க, அதே மாதிரி எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற மரண பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குங்க, ஸோ இதெல்லாம் இந்த சைவனைக்குண்டான சிம்டம்ஸு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, அந்த சைவனைக்கு உங்களுக்கு மூணே மாதத்தில் பரிகாரம் நிவர்த்தி செஞ்சு தரேன், மூணே மாதத்தில் அந்த ரிசல்ட்டை உணர்வீங்க, அல்லது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க லோக்கலில் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நல்லபடியாக பண்ணிக்கோங்க, ஆனால் கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க, அப்படிதாங்க உங்களால் முன்னேற முடியும். ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருவாளிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்ப சுவாமி தாங்க. இத்துடன் பாஞ்சாலி என்ற பேருக்கு நான் 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.